நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். நிர்பயா வழக்கு 2012, டெல்லி இந்தியாவோட தலைநகரம். இந்த தலைநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் செய்யப்பட்ட நிர்பயா அப்படிங்கிற மாணவி உயிரிழந்தாங்க. இந்த உயிரிழந்த சம்பவம் இந்தியாவே ஒழுங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். பலரும் போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டத்தோட விளைவாக இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அடைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த 6 பேரில் ஒருத்தர் சிறுவர் அப்படிங்கிறதுனால அவரை வந்து சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து 3 ஆண்டுகள் கழித்து அவர் விடுவிக்கப்பட்டார். ஒருத்தர், அதாவது அந்த பஸ்ஸோட டிரைவர், என்ன பண்ணிட்டாருன்னா சிறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. மீதி 4 பேரை வந்து சிறையிலே வச்சுருந்தாங்க. கடைசியாக என்னாச்சுன்னா 7 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்துச்சு. 7 ஆண்டுகள் வழக்கு நடந்தாலும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா இந்த வழக்கில் ஈடுபட்டிருக்க இந்த 4 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அந்த குற்றவாளிகள் வந்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. மேல்முறையீடை நிராகரித்து அவங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க 4 பேரையும் தூக்கலிட்டாங்க 2019 வருஷம். இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் பேசப்பட்டுச்சு. ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்புணர்வோ இல்லை வன்கொடுமையோ நடந்துச்சுன்னா இதுதான் கெதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் எல்லார் மத்தியிலையும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பெண்ணை தொட்டால் தூக்கிலிடப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் குற்றவாளிகளுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பல குற்றங்கள் நடந்தாலும் அதுக்கான ஒரு தீர்வு இந்தியாவில் இன்னும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இது இந்தியாவில் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே கிடையாது. உலக நாடுகளில், எல்லா நாடுகள்லேயும் பாலியல் ரீதியாக பெண்களும் குழந்தைகளும் வன்புணர்வு செய்யப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பலாத்காரமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுது, பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதா நாம் இதில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பாலியல் வன்புணர்வு செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படுதுன்னா 14 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதாவது ஒரு ஆயுள். ஒரு சிலருக்கு இரட்டை ஆயுள் வழங்கப்படுது, அது வந்து 28 ஆண்டுகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வழக்குகள், அதாவது ஒரு சில ரேர் வழக்குகளில் தான் தூக்கு தண்டனை பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழங்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படுதுன்னா அவங்க குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 4 நாட்களுக்கு அப்புறம் அவங்க தூக்கிலிடப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தண்டனையும் வழங்கப்படுது. ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் அவங்கள நிற்க வச்சு சுட்டுடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா பாகுபலியில் ஒரு வசனம் வருங்க, பெண்கள் மீது கை வைக்கிறவனை விரலை வெட்டக்கூடாது, அவனோட தலையை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தலை துண்டிக்கப்படும். அதே மாதிரி தான் சவுதி அரேபியாவிலையும் நடக்கும். பெண்கள் மீதோ குழந்தைகள் மீதோ பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்படும். மயக்க மருந்து கொடுத்ததுக்கப்புறம் பொதுமக்கள் மத்தியில் அந்த நபர் உட்கார வைக்கப்படுவார். உட்கார வைக்கப்பட்டதுக்கப்புறம் அவரோட தலை துண்டிக்கப்படும். துண்டிக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன, யாருமே இனிமேல் இந்த குற்றத்தை செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான தண்டனை வழங்கப்படுது. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த எண்ணமும் எவருக்கும் வராது. அடுத்ததாக ஈரான். ஈரான் நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுறவங்க குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளிப்பவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் அவங்க தூக்கிலிடப்படுவாங்க. இன்னொன்று, இது வந்து ரொம்பவே கொடூரமான ஒரு தண்டனை தான் சொல்லணும். என்னென்னா வீடோடு இருக்கும் பொழுதே அந்த நபரோட கை கால்களை கட்டி பொதுமக்கள் மத்தியில் நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சதுக்கப்புறம் அங்கே நிற்கிற பொதுமக்கள் கையில் கற்கள் கொடுக்கப்படும். கொடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. அந்த அடியிலேயே அந்த மனுஷன் அங்கேயே இறந்து போயிடுவார். இனிமேல் யாருக்காச்சும் தோணுமா இந்த குழந்தை மீதோ பெண் மீதோ கை வச்சா நமக்கு இந்த நிலைமை தாண்டா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருமே தவிர யாரும் அந்த செயலில் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா கல்லடிப்பட்டே சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ரஷ்யாவில் பாலியல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு 3 முதல் 6 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லை, சூழ்நிலையை பொறுத்து அவங்களோட தண்டனை காலம் 6 ஆண்டுலேருந்து 10 ஆண்டுகள் கூட கொடுக்கப்படலாம். ஏன்னா அவங்களோட குற்றம் எந்த அளவுக்கு சாத்தியமானது, அவங்க எந்த அளவுக்கு அந்த குற்றத்தில் ரொம்பவே தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க அப்படியான விஷயங்கள்லாம் அதில் பார்க்கப்படுது. அதனால தான் 3-6 ஆண்டுகள் ஒரு சிலருக்கும், ஒரு சிலருக்கு 10 ஆண்டுகளும் ரஷ்யாவில் தண்டனை கொடுக்கப்படுது. அடுத்தது நார்வே. நார்வேயில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுலேருந்து 15 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்படுது. இதுவும் அவங்க செய்கிற குற்றத்தோட விளைவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த நாட்டிலையும் இந்த தண்டனை வழங்கப்படுது. இஸ்ரேல். இஸ்ரேலில் ஒருத்தர் பாலியல் வழக்கில் ஈடுபட்டு அவர் வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் ஒருத்தர் பாலியல் வழக்கில் ஈடுபட்டிருக்காரு, அவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னா கிட்டத்தட்ட அவருக்கு 15 வருடம் வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. சிறை தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம்
அவர் மிகப்பெரிய குற்றவாளி, அவர் வந்து இனிமேல் வெளியே வரக்கூடாது அப்படின்னு அரசோ மக்களோ நினைச்சிட்டாங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுக்கப்படுது. அவரோட ஆயுள் முடிகிற வரைக்கும் கூட அந்த தண்டனை வந்து நீடிக்கப்படுது. அடுத்ததா ஜப்பான், பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுக்கும் நபருக்கு அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டா ஜப்பான்ல 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. சிறை தண்டனை மட்டும் இல்லாம வழக்கோட தீவிரம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த நபருக்கு தூக்கு தண்டனையும் வழங்கப்படுது, அதாவது அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது கொலை மற்றும் கொள்ளைக்கு கூட ஜப்பான்ல கொடுக்கப்படுது அப்படிங்கிறது இன்னொரு கூடுதலான விஷயம். அடுத்து நார்த் கொரியா, இந்த உலகத்திலேயே மிகவும் ஒதுக்கி வைக்கப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லப்படுற நார்த் கொரியால ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த நபருக்கு என்ன தண்டனை தெரியுமா? மக்கள் மத்தியில நிக்க வச்சு அவர் வந்து சுடப்படுவார், சுட்டு கொல்லப்படுவார். அவங்களோட குடும்பத்தாருக்கும் ஒரு விதத்தில் இதில் வந்து ஆபத்து தான். ஏன்னா நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நபர் தப்பு செஞ்சுட்டா குடும்பத்தையே கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க. அந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் நார்த் கொரியாவில் நடக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நக்கீரன் 360 லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.